பார் டெண்டர் விடாமல் ஒரு சிலருக்கு கடந்த ஆட்சியில் அனுமதி இல்லாமல் அவர்களுக்கு அந்த நடத்துவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கு. அஞ்சு பேர் டெண்டரில் அங்கே உள்ள என்கிட்ட வந்து பேசினாங்க. என்கிட்ட பேச வந்தவங்ககிட்ட நான் இந்த கேள்விகள் தான் கேட்டேன். இந்த கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. இந்த ரெண்டு நாளில் யாராவது எந்த மாவட்டங்களையாவது சார் என்னோட விண்ணப்பங்கள் வாங்கலை சார், நான் போனேன் சார், என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. யாருமே சொல்லலையே. கடந்த ஆட்சியில் 5000 கடைக்கு 6000 அப்ளிகேஷன் கொடுத்து இவங்களை மட்டும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி குறைவான விலை புள்ளிகளை பதிவிட்டு அதையே இப்போ நடைமுறை பின்பற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்கள். தமிழ்நாடு டாஸ்மாக் பார் டெண்டர் வழங்குவதில் வந்து தொடர்ந்து முறைகேடு நடக்குது நடந்து வருது அப்படின்னு சொல்லி பார் உரிமையாளர் சங்கம் வந்துட்டு இன்னைக்கு காலையில் அவங்க வீட்டை வந்து முற்றுகிட்டு இருக்காங்க. டெண்டர் பாக்ஸ் வந்து வைக்கிறது கிடையாது, நேரடியாக வந்து டெண்டர் வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து பார் உரிமையாளர் சங்கம் வந்து முன் வச்சுருக்காங்க. உங்களுடைய பதில்? டாஸ்மாக் பாரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி தங்களுடைய டெண்டர் படிவங்களை பூர்த்தி செய்து அந்த டெண்டரில் கலந்து கொள்ளலாம், நேரிலும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டு வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் வந்து 5387 கடைகள் இருக்கின்றன. அதில் வந்து 2168 கடைகளுக்கு மட்டும்தான் கடந்த காலங்களில் பார்கள் செயல்பட்டு வருகின்றன. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 1551 கடைகள் வந்து பார் செயல்படுவதற்கான வசதிகள் இருந்தும் அந்த இடங்களில் வந்து முறையான டெண்டர் விடாமல், ஆனால் அந்த இடங்களில் பார்கள் செயல்படக்கூடிய நிலைகள் வந்து கடந்த காலங்கள் இருந்தன. அதையெல்லாம் மாற்றி இப்பொழுது முழுவதுமாக எந்தெந்த கடைகளில் வந்து பார் நடத்துவதற்கான வசதிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் முழுவதும் கண்டறியப்பட்டு அந்த இடங்களிலும் டெண்டர் மூலமாக அந்த பணிகளை கொடுப்பதற்கான ஒப்பந்தங்கள் தான் இப்பொழுது கோரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 2019 நடைபெற்ற டெண்டரில் இந்த 5387 கடைகளுக்கும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெறப்பட்ட விண்ணப்பங்கள்ங்கிறது 6482. 2019 ஆண்டில் 5387 கடைகளுக்கும் சேர்த்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் 6482. இந்த ஆண்டு வெளிப்படையான ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டதன் அடிப்படையில் இந்த ஆண்டு வந்து 11715 விண்ணப்பங்கள் பெற்றிருக்கின்றார்கள். 6400 எங்கே இருக்குது, 11700 எங்கே இருக்குது? ஆக யாரெல்லாம் டெண்டரில் கலந்துக்கணும்னு முடிவு எடுத்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆன்லைன்லேயும் டவுன்லோடு பண்ணி படிவங்களை பூர்த்தி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நேரில் விண்ணப்பங்களை பெற்றவங்களும் படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்துருக்காங்க. இதில் வெளிப்படைத்தன்மையுடன் தான் அந்த டாஸ்மாக் பாரினுடைய டெண்டர்கள் கோரப்பட்டிருக்கின்றன. எல்லார் முன்னிலையிலும் தான் அந்த டெண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கடந்த 2019 ஆம் ஆண்டு என்னென்ன டெண்டர் விதிமுறைகள் வைக்கப்பட்டதோ அதே விதிமுறைகள் தான் இப்பொழுதும் பின்பற்றப்படுகின்றன. கூடுதலாக 2 விதிமுறைகள் தான் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குல்ல, அந்த நெறிமுறைகள் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னொன்று கூடுதலாக வந்து அந்த டாஸ்மாக் பார் வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு இந்த 2 கண்டிஷன் தான் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. மீதியெல்லாம் வந்து 2019 66 கண்டிஷன் இருந்தது, அதே 66 கண்டிஷன் தான் இப்போ இந்த டெண்டர்லேயும் நடைமுறைக்கு பின்பற்றப்படுகின்றன. கூடுதலாக இந்த 2 கண்டிஷன் சேர்த்து, கோவிட் காலம் என்பதால் இந்த 2 கண்டிஷன் சேர்த்து 68 கண்டிஷன்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் எந்த விதமான ஒளிவு மறைவுக்கும் இடம் கிடையாது. குறிப்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்க, வீட்டுக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்ககிட்ட இன்றைக்கி நான் அவங்ககிட்ட வந்து அவங்க பேசும்போது என் இடத்துல வந்து ஒரு 5 வந்து அழைச்சிட்டு வந்து பேசினாங்க. அப்போ சம்மந்தப்பட்ட சில காவல்துறை அதிகாரிகள்லாம் கூட இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், உங்களுக்கு இந்த டெண்டர் சம்பந்தமாக ஏதேனும் ஐயப்பாடுகள் இருந்தால் என்னை சந்தித்து மனு கொடுத்தீங்களான்னு கேட்டேன். கொடுக்கலன்னாங்க. இந்த 7 காலத்தில் என்னை சந்தித்து ஏதாவது பேசியிருக்கீங்களான்னு கேட்டேன், இல்லைன்னாங்க. டாஸ்மாக் எம்டியை சந்தித்து இது சம்பந்தமான புகார்கள் மனுக்கள் எதுவும் கொடுத்தீங்களான்னு கேட்டேன், இல்லைன்னாங்க. இப்போ எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து போராட்டங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சில இடங்களில் வந்து
ரெண்டு பெட்டி வச்சுருக்கான்னு சொல்லி சொன்னான்னு கேட்டாங்க. உங்கள் முன்னிலையில் தான் டெண்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, யார் யார் என்ன விலை புள்ளிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்கிறது உங்கள் முன்னிலையில் தான் படித்து சொல்லியிருக்காங்க. அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களை வந்து சரிபார்க்கக்கூடிய பணிகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வெள்ளி சனி 30-31 இந்த 30 வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களில் தான் இந்த டெண்டர் நடந்திருக்கு. 1ஆம் தேதி லீவு, 2ஆம் தேதியும் லீவு, இன்றைக்கி வந்து 3ஆம் தேதி. இந்த 2 நாட்கள் அரசினுடைய விடுமுறை நாட்கள். அங்கே டெண்டர் புள்ளிகள் கோரப்பட்டு திறக்கப்பட்ட பிறகு இன்றைக்கி தான் அதை வந்து ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றிருக்கு. இப்போ இந்த 2 நாட்களுக்குள்ளே என்ன முறைகேடுகளை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க, என்ன யாருக்கு இந்த உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவங்களே யூகத்தின் அடிப்படையில் மதுரையில் அவங்க சொன்னாங்க, இன்னொரு ஊரில் இவங்க சொன்னாங்க. உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்வது சரியாக இருக்காது. உங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நீ எழுத்துப்பூர்வமாக எனக்கு கொடுங்க. என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு அந்த சந்தேகங்கள் வருது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். சரி, நாங்கள் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன ஐயப்பாடுகள்லாம் இருக்கும் அப்படின்னு நான் தெளிவாக அவங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சேன்னா, அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் தெளிவாக கடைபிடிக்கப்படும். இதில் எந்த விதமான தெய்வதாட்சணியும் பார்க்கப்படாது, விருப்பு வெறுப்புகள் பார்க்கப்படாது. முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள், அதிக விலையை கோட் பண்ணியவர்களுக்கு நிர்வாகம் அனுமதி கொடுக்கும். அதை விடுத்து யாராவது ஏதாவது ஒரு கடைகளில் வந்து முழு விண்ணப்பங்களும் சரியாக பூர்த்தி பண்ணலைன்னா அது நிராகரிக்கப்படும், அந்த கடைகளுக்கு மறு டெண்டர் கோரப்படும். இதுதான் வந்து நடைமுறைகள், இந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்படும். அதில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள், நீங்கள் விண்ணப்பங்கள் கொடுத்துருக்கீங்களா கொடுக்கலையான்னு கேட்டேன், கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க. நீங்கள் நடத்தக்கூடிய கடைகளுக்கு எத்தனை விண்ணப்பங்கள் வந்திருக்குன்னு கேட்டேன். ஒருத்தர் சொன்னார் என்னுடைய கடைக்கு 7 விண்ணப்பங்கள் வந்திருக்குன்னாரு. நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், சரி யாருக்காவது கொடுக்கணும்னு நிர்வாகம் முயற்சி பண்ணியிருந்தால் ஒரு 2 விண்ணப்பங்களோடு நிறுத்தியிருக்கணும். அது 7 விண்ணப்பங்கள் உங்களுடைய கடைகளுக்கே வந்திருக்கு. 6400 விண்ணப்பங்கள் வந்த இடத்துல 11000 விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு அது பூர்த்தி செய்து வழங்கியிருக்காங்க. அதனால் இதில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொன்னாங்க, இதாக வந்து அந்த இடத்தினுடைய உரிமையாளருடைய சான்றுகள் இருந்தால் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அரசு அந்த கட்டிடத்தினுடைய கட்டிட உரிமையாளருடைய சான்று மட்டும் இல்லை, முழு ஆவணங்களும் சரிபார்க்கப்படும். அவங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா, எங்கு அவங்களுக்கு வந்து சுருக்கமாக அவங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும்னா, எங்கிட்ட லேண்ட் ஓனரோட சர்டிஃபிகேட் இருக்குது, அதனால் எங்களுடைய விண்ணப்பங்கள் தான் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தக்கூடிய நிலைகளில் அவருடைய எண்ணங்கள் இருந்தது. நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சேன். இது வந்து மொத்தம் வந்து இருக்கக்கூடிய 66 கண்டிஷனில் இது ஒரு கண்டிஷன். மீதி இருக்கக்கூடிய கண்டிஷனையும் அவங்க பூர்த்தி பண்ணணும். அந்த கண்டிஷனில் ஏற்கனவே என்னென்ன நெறிமுறைகள் இருக்குன்னா, கடந்த காலங்களில் ஒப்பந்தங்கள் எடுத்தவங்க, அந்த டெண்டர் பார் எடுத்தவங்க, எந்த விதமான நிலுவையும் இருக்கக்கூடாது, நிலுவை இல்லாமல் தொகைகள் செலுத்தப்பட்டிருக்கணும். நிறைய அந்த 66 கண்டிஷனையும் அவங்க பூர்த்தி பண்ணியிருக்கணும். அதில் பூர்த்தி ஆகாதவங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். இதையும் நீங்கள் எடுத்துக்கணும். மொத்தம் முழுவதுமான கண்டிஷனில் நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு கொடுக்கப்பட்ட படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லாத நிராகரிக்கப்படும். இதில் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது, வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன்னா, நிறையா பேர் இன்றைக்கி வந்து நல்ல தீனி கிடச்சிருச்சு, ஒரு சில எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சிலர் சமூக வலைத்தளத்தில் நிறையா வந்து செய்திகள் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. எல்லா மாவட்டத்தினுடைய டாஸ்மாகுடைய டிஎம் ஆஃபீஸில் டெண்டர் நடந்துச்சு. எங்கேயாவது யாராவது அன்னைக்கு டெண்டர் நடந்த அன்னைக்கு என்னுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? உங்களுடைய எல்லா செய்தியாளர்களும் எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் நான் விண்ணப்பம் எடுத்துகிட்டு போனேன் சார், என்னோடய விண்ணப்பத்தை அவங்க ரிசீவ் பண்ணலை அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை அன்னைக்கு வந்து என்னுடைய டெண்டரை ஓப்பன் பண்ணாமல் விட்டுட்டாங்க சார் அப்படின்னு யாரும் சொன்னாங்களா? எல்லாருக்கு முன்னிலையும் டெண்டர் ஓப்பன் பண்ணி வெளிப்படைத்தன்மையோடு ரேட்டை படித்தாங்க. படித்ததை அவங்க கேட்டுட்டு ஏற்றுக்கிட்டு தான் வந்தாங்க. அவங்க நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்கள் சரிபார்க்கணும். ஒரு கட்டிட உரிமையாளருடைய அந்த ஒப்புதல் கடிதத்தை கொடுக்குறாங்கன்னா உண்மையாலுமே அவர் தான் கொடுத்தாரான்னு சரிபார்க்க வேண்டியது அரசினுடைய கடமை, வாரியத்தினுடைய கடமை. ஆக அது சரிபார்ப்பதற்குண்டான பணிகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. டெண்டர் நடந்த 2 நாட்களும் எந்த இடங்கள்லையும் யாருடைய விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று யாரையும் திருப்பி அனுப்பலை.
टेंडर पड़ियों नांगे तरक्क पड़ माटादन यारे सोलला एल्ला पड़ियोंगलुम एट्टुकोल्ल पट्टना एल्ला पड़ियोंगलुम तरक्क पट्टिरुक्किरुक्किरुक्कु अदनुडैय आयुगल इप्पो नडंदुक्किट्टिरुक्कु அந்த விதிமுறைகளை யாரார் முறையாக கடைபிடித்து விண்ணப்பங்களை பூர்த்தி செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு வெளிப்படை தன்மையுடன் அந்த உத்தரவுகள் வழங்கப்படும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி புரிய வச்சு அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்களுக்கு மீது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எழுத்து மூலமாக கொடுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்கிட்ட வந்து என்னோடய வீட்டுக்கு முன்னாடி நின்று அரசியல் உள்நோக்கத்தோட களங்கங்களை களங்கம் கற்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு வந்தவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சு அனுப்பிச்சிருக்கேன். எந்த இடங்களில் நான் அவங்ககிட்ட கேட்டேன், எந்த இடங்களில் நீங்கள் விண்ணப்பங்கள் எடுத்துக்கிட்டு போய் உங்ககிட்ட வாங்க மறுத்தாங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னாங்க. யார் யார் இல்லை யார் தூண்டி விடுறாங்கிறது அடுத்த கட்டம். சார், இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் டெண்டர் வெளிப்படைத்தன்மையோடு நடக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் அல்லது அங்கே வந்தவங்களில் நீங்கள் கூட சில பேர்த்த கேட்டிருக்கலாம். நீங்கள் என்ன கேட்டிருக்கலான்னா, சார் உங்கள் டெண்டர் வாங்கிட்டாங்களான்னு கேட்டிருக்கலாம். அது யாரும் வாங்கலைன்னு யாருமே சொல்லியிருக்க முடியாது. உங்கள் டெண்டர் திறந்தாங்களா திறக்கலையான்னு கேட்டிருக்கலாம். அதுவும் யாரும் திறக்கலான்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன விலை கோட் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கலாம். இப்போ என்ன அதாவது என்னென்னா 2019-20 312 கோடி ரூபாய் டாஸ்மாக் பாரம் மூலமாக வந்து வருவாய் வந்திருக்கு. அதுவே 2020-21 89 கோடி தான் வந்திருக்கு. கோவிட் காலங்கள் நிறைய காலங்கள் வந்து கடைகள் வந்து பார் மூடப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட அதாவது பார் நடத்தக்கூடிய அந்த கடைகளுடைய எண்ணிக்கை வெறும் 2168 தான். ஒரு 1551 கடைகளுக்கு பார் நடத்தக்கூடிய இடவசதிகள் இருந்தும் பார் டெண்டர் விடாமல் ஒரு சிலருக்கு கடந்த ஆட்சியில் அனுமதி இல்லாமல் அவர்களுக்கு அந்த நடத்துவதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கு. இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதையெல்லாம் நாங்கள் வந்து ஆய்வு செய்து அந்த இடங்கள்லேயும் முறைப்படி நம்ம வந்து டெண்டர் கோரப்பட்டு யார் அதிக விலைப்புள்ளியை கோருகிறார்களோ அவர்களுக்கு அந்த உத்தரவுகள் வழங்க வேண்டும் என்பது தான் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தான் அந்த டெண்டர் நடந்துட்டு போராட்டத்தில் நிறைய பேர் திமுக கூடி பொருந்திய காரில் தான் வந்தாங்க. படங்களும் நிறைய பேர் முதலமைச்சர் படங்களை தான் வச்சிருந்தாங்க. நீங்கள் சொல்கிற அரசியல் உள்நோக்கம் திமுக கிட்டந்தே வருதா? இல்லை, சார் நான் என்ன கேட்குறேன், யார் டெண்டர் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். டெண்டரில் யார் நான் ஒன்று அங்கே வந்தவங்க எல்லாருமே டெண்டரில் அட்டன் பண்ணல. உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். என்கிட்ட நடந்த 5 பேர் வந்தாங்க. அவங்களே திமுக 5 பேர் சார், 5 பேர் டெண்டரில் அங்கே உள்ள என்கிட்ட வந்து பேசினாங்க. என்கிட்ட பேச வந்தவங்ககிட்ட நான் இந்த கேள்விகள் தான் கேட்டேன். இந்த கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தவறுகள் நடந்திருக்கு, எங்களுக்கு இதில் ஐயப்பாடுகள் இருக்குன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அவங்க தொடர்பு கொண்டு நேரில் பார்த்து அல்லது தொடர்பு கொண்டு பேசணும். டெண்டர் ஓப்பன் பண்ணி முடித்து அதற்கான அந்த டெண்டரில் இருக்கக்கூடிய பேப்பர்கள்லாம் வந்து ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கே அந்த சந்தேகங்கள் வருது. இப்போ விலை என்ன இவங்க கோட் பண்ணியிருக்காங்களோ அந்த கோட் பண்ண விலைகள் இவங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து குறைவாக கூட இருந்திருக்கலாம். ஒருத்தர் சொன்னார் 18 ஆண்டுகள் நான் நடத்துகிறேன்னு சொல்லி சொன்னார். ஒருத்தர் சொன்னார் நான் 10 வருஷம் நடத்திட்டுருக்கேன்னு சொல்லி சொன்னார். அதாவது வந்து 11715 பேர் விண்ணப்பங்கள் வாங்கியிருக்காங்க. இந்த 11715 5300 கடை தான் இருக்குது. இந்த 5300 கடைகளுக்கு டெண்டர் போட்டிருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3000 கடைகளுக்கு தான் இப்போ டெண்டரே போட்டிருப்பாங்க. மீதி இருக்க கடைகளுடைய கடைகளுக்கு டெண்டர் போடுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா கடந்த காலங்களில் எதெல்லாம் வந்து பார் செயல்பட்டதோ அதற்கான டெண்டர்கள் மட்டும்தான் இப்போ அவங்க பூர்த்தி செஞ்சு போட்டதா, அதுக்கான பணிகள் தான் இப்போ அந்த ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் 11000 பேர் 2000 கடை எடுக்கணும் அப்படின்னா அப்போ ஒரு கடைக்கு எவ்வளோ விண்ணப்பங்கள் வந்திருக்குன்னு பார்க்கணும். கிடைக்கக்கூடியவங்க சந்தோஷப்படுவாங்க, கிடைக்காதவங்க பல வருஷம் தொழில் பண்ணியிருந்தா கூட விலைகளை குறைச்சி குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காம தான் போகும். இதில் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்லாம் பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இது வெளிப்படையான டெண்டர். நான் உங்ககிட்டயே கேட்குறது, சமூக வலைத்தளத்தில் செய்திகளை போட்டவங்ககிட்டயும் நான் கேட்குறது, சார் 2 நாள் டெண்டர் நடந்துச்சு, இந்த 2 நாளில் யாராவது எந்த மாவட்டங்கள்லையாவது சார் என்னோடய விண்ணப்பங்கள் வாங்கலை சார், நான் போனேன் சார், என்னை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள். யாருமே சொல்லலையே. யாரும் ஒரு நிமிஷம். அதே மாதிரி வந்து என்னோடய டெண்டர் ஓப்பன் பண்ணலன்னு அன்றைக்கி யாரும் சொல்லலை. அன்றைக்கி ஓப்பன் பண்ணாமல் நிராகரிச்சிருந்தால் அன்றைக்கே அவங்களுடைய கோரிக்கைகளை சொல்லியிருக்கலாம்ல, என்னுடைய கோரிக்கைகள் வந்து நிராகரிக்கப்பட்டது, என்னுடைய டெண்டர் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதனால் வெளிப்படைத்தன்மையோடு நடக்கு எல்லாத்துக்கும் யாரெல்லாம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாங்க, அவங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள்,
நேரில் வந்து பணம் கட்டி வாங்கின படிவங்கள் இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. திறந்த அதனுடைய விலைப்புள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிற டெண்டர் திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பட்டியலும் அன்னைக்கு வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய படிவங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் இப்போ ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. திடீர்னு ரத்து ஒத்தி வச்சு 31ஆம் தேதி பாக்ஸ் ஓபன் பண்றாங்க. பாக்ஸ்ல ஓபன் பண்ணாங்க, எங்க ஃபார்ம்லாம் பார்த்தாங்க. நாங்க கோட் பண்ண ரேட்டை விட அதிகமான ரேட்ல முகம் தெரியாத யாரோ நபர்களுக்கு எம்டி ஃபார்ம்ல இவ்வளவு பத்திரிகையாளர் இருக்கீங்களா டெண்டர் திறந்த அன்னைக்கு எல்லாரும் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இருந்தோம். அன்னைக்கு யாரும் உங்களை யாரும் உள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களான்னு கேட்குறேன். உங்கள் இல்லை நான் கேட்டதுக்கு நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். இல்லை சார், நீங்கள் ஒரே ஒரு சார் நான் அவங்க அனுமதிக்கலன்னு சொல்லலை சார். நான் இப்போ பண்ணதை விட அதிகமாக கோட் பண்ணியிருக்காங்க. இல்லை சார் நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய ப்ரெஸ், நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், உங்களுடைய நிருபர்கள் வந்து எல்லா மாவட்டங்களும் இருக்காங்க. அன்னைக்கு டெண்டர் திறக்கிற அன்னைக்கு நீங்கள் போய் அங்கே யாரையும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களான்னு கேட்குறேன். யார் வேணாலும் டெண்டர் போட்டுருக்குறாங்க, யார் வேணாலும் அந்த டெண்டரை திறந்ததுக்கப்புறம் யார் விலை என்ன கோட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் சார் அங்கே படிக்க முடியும். கோட் பண்ணாத ஒருத்தர் வந்து குறைஞ்ச விலைக்கு நான் கோட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, நான் 10 வருஷம் நடத்துகிறேன், நான் குறைஞ்ச விலையை கோட் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டுங்களா. கடந்த ஆட்சியில் 5000 கடைக்கு 6000 அப்ளிகேஷன் கொடுத்து இவங்களை மட்டும் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி குறைவான விலைப்புள்ளிகளை பதிவிட்டு அதையே இப்போ நடைமுறை பின்பற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்கள். இது வெளிப்படைத்தன்மையோட டெண்டர் நடக்குது. இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. நீ யார் வேணாலும் எங்கேயாவது ஒரு இடங்களில் உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கல, என்னோடய டெண்டர் ஓப்பன் பண்ணல, என்னோடய ரேட்டை படிக்கல அப்படின்னு யாராவது வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள். எந்த இடங்கள்லையும் அது போன்ற குற்றச்சாட்டுகளோ குறைபாடுகளோ வரலை. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும், நான் என்ன பொறுத்த வரைக்கும், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். சார் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி ஈபி பற்றி பேசணும்னு சொன்னார். இருந்தாலும் அவங்களுடைய ஐயப்பாடுகள், அந்த ஐயப்பாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதை நான் வெளிப்படைத்தன்மையோடு உங்களுக்கு சொல்கிறேன். இப்பயும் நான் சொல்கிறேன், நிறைய கடைகளில் வந்து அந்த படிவுகள் முழுவதுமாக பரிசீலனை செய்யும் பொழுது அந்த விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அது யார் என்னன்னு பார்க்கறதில்ல சார். ஒவ்வொரு மின்திட்டம் யார் என்னன்னு பார்க்கறதில்ல. விதிமுறைகளை முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் எந்த விதமான விருப்புகளும் கிடையாது. அதனால் வெளிப்படைத்தன்மையுடன் டாஸ்மாக் பார் டெண்டர் நடந்திருக்கு. அதனால தான் நான் ரொம்ப திரும்பவும் சொல்கிறேன், 2019 6400 விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டு டெண்டர் போடப்பட்ட இடங்களில் இன்றைக்கி 11000 பேர் டெண்டர் போட்டிருக்காங்க. இதுவே வந்து உங்களுடைய கேள்விகளுக்கான பதில். டெண்டர் போடாத இடங்கள் வந்து இப்போ சென்னை மாவட்டங்கள் அன்றைக்கி ஒத்தி வச்சுருக்காங்க. சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் அன்றைக்கி டெண்டர் ஒத்தி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் விண்ணப்பங்கள் வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த 1500 கடைகள் வந்து பார் நடத்திக்கிட்டே டெண்டர் போடாமல் நடத்துகிறாங்க. இதெல்லாம் இப்போ வந்து நம்ம அரசு அந்த வருவாய் இழப்பு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. ஆக எந்த இடங்கள்லையும் வந்து டெண்டர் பாக்ஸே வைக்காத இடங்கள்லாம் அன்றைக்கி அன்றைக்கே உங்களை கூப்பிட்டு அவங்க போராட்டம் நடத்தியிருக்கலாம். சார் நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் போனேன், எனக்கு டெண்டர் பாக்ஸே வைக்காமல் விட்டுட்டாங்கன்னு அன்றைக்கே அவங்க அந்த கோரிக்கையில் சொல்லியிருக்கலாம். அன்னைக்கு உங்களை கூப்பிட்டு இன்றைக்கி வந்து வீட்டுக்கு முன்னாடி கோஷம் போட்டவங்க அன்றைக்கே அவங்க கூப்பிட்டுருந்துருக்கலாம். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், முறையாக நடந்துக்கிட்டு இருக்கு, வழிகாட்டு நெறிமுறைகள் பிரகாரம் தான் ஆவணங்கள் சரிபார்க்கப்படுகிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு கிடைக்காமல் போயிருமோ அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இன்றைக்கி இது போன்ற நிலைகள் எடுத்திருக்கிறாங்க. அதில் எந்த விதமான தயவு தாட்சணையும் கிடையாது. வெளிப்படைத்தன்மையுடன் தான் அந்த டெண்டர் நடந்திருக்கு. அதான் சொல்கிறேன், 11000 பேர் டெண்டர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஐயப்பாடுகள் இருந்தால் திரும்ப எங்கள் கிட்டே கேட்கலாம். நான் என்ன விலைப்புள்ளிகள் கோட் பண்ணேன், நான் என்ன டெண்டர் கோட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏன் கிடைக்கலங்கிறது அவங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் போய் அலுவலகத்தில் கேட்கலாம். கேட்டு அதில் யார் இது என்னென்ன சார், யார் அதிகமான ரேட் கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தானே கிடைக்கும். யார் வந்து அந்த விண்ணப்பங்கள் முழுவதுமாக பூர்த்தி செஞ்சாங்களோ அவங்களுக்கு தானே கிடைக்கும். இப்போ இன்றைக்கி குறிப்பாக வந்தவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இடத்தினுடைய சான்றுகளை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு, நில உரிமையாளருடைய சான்றுகளை மட்டும் வச்சுக்கிட்டு என்கிட்ட தான் இருக்குது, எனக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற நிபந்தனைகளோடு வந்தவர்கள். இன்றைக்கி மீதி இருக்கிற கண்டிஷன்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிங்களான்னு கேட்டால் அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல.
நிலுவை இல்லாமல் உங்களுடைய தொகைகள் நீங்கள் கடந்த காலங்களில் செலுத்திருக்கீங்களான்னு கேட்டால் அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. ஆக மொத்த கண்டிஷனே பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் கொடுக்க முடியும் சார். ஒருத்தர் வந்து லேண்ட் ஓனரோட சர்டிஃபிகேட் என் கையில் இருக்குங்கிறதா, இன்னொருத்தர் அந்த லேண்ட் ஓனர் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒருத்தர் போட்டிருந்தாருன்னா அதுவும் ரிஜெக்ட் ஆயிரும். யாரெல்லாம் அதை பூர்த்தி பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான். இதுக்கெல்லாம் இந்த சான்றுகள் இன்னும் கூடுதலான சான்றுகள் என்னென்னா ஒரு வார காலங்கள் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது. யார் அதிகமான விலைகளை கோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சில ஆவணங்கள் தாக்கல் செய்வதற்கு ஒரு வார காலம் அவகாசம் இருக்குது. இதுவும் கடந்த காலங்களில் இருந்த நடைமுறை விதிகள் தான். அந்த விதிகளின் அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு வார காலம் டைம் கொடுத்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான ஒரு மாதத்துக்கு உண்டான அந்த அட்வான்ஸ் தொகைகள் அவங்க டெபாசிட் பண்ணணும். இந்த நடைமுறையில் பின்பற்றினவங்களுக்கு பிறகு தான் வந்து அதற்கான உத்தரவுகள் வழங்கப்படும். அதனால் வெளிப்படைத்தன்மையோடு நடந்திருக்கு. இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது. யாருக்காவது ஐயப்பாடுகள் இருந்தால், உங்களிலே யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால், இல்லை எந்த மாவட்டங்களையாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னிடமோ அல்லது டாஸ்மாக் கமிட்டத்தில் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். வரக்கூடிய கோடை காலங்களை பொறுத்த வரைக்கும் மின் பற்றாக்குறை என்பது இல்லாத அளவிற்கு, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வாரியம் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லணும்னா, கடந்த ஆண்டில், அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2020 நவம்பர் மாதம் பெய்த மழைகளில், சென்னை உட்பட தமிழகத்தில் பெய்த கடும் மழையின் காரணமாக பாதிப்படைந்த பகுதிகளில் 10 நாட்கள் 12 நாட்கள் கழித்து மின் விநியோகம் செய்யப்பட்டன. ஆனால் இந்த ஆண்டு குறிப்பாக 2021 நவம்பரில் பெய்த மழையில் 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு உள்ளாக சீரான மின் விநியோகத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்கு காரணம் முதலமைச்சர் அவர்கள் வழங்கிய உத்தரவுகள், எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். அதே போலவே வரக்கூடிய கோடை காலங்களிலும் நம்முடைய மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இப்பொழுது எடுக்கப்பட்டு வருகின்றன. சார், முழுவதுமாக அதாவது தமிழகத்தில் வந்து மின் விபத்துக்கள் எந்த இடங்களிலும் நடந்துவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையுடன் தான் வாரியம் இப்பொழுது பணிகளை தொடங்கியிருக்கோம். நிறைய நம்ம வந்து வளர்ச்சிகளுக்கு, அதாவது நம்ம வாரியத்தை வந்து டெவலப் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. வளர்ச்சிக்கு உண்டான திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய நிலைகள் நிறையா இருக்குது. நான் இது வந்து குறைகளாகவோ குற்றச்சாட்டுகளாகவோ சொல்லலை. கடந்த ஆட்சியில் வந்து செயல்படலன்னு நான் சொல்லலை. எப்பயுமே வழக்கமான நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட்டது. அதாவது தேவைகள் இருந்தால் அதை வெளியில் கொள்முதல் செஞ்சு விநியோகம் செய்வது, அந்த தேவைகளை பூர்த்தி செய்வது, இப்படி தான் இருந்தது. தவிர ஒரு புதிய டெக்னாலஜியை கொண்டு வர்றதோ அல்லது ஒரு புதிய வளர்ச்சிகளுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதோ கடந்த ஆட்சியில் இல்லை. அதுதான் அந்த கடந்த காலங்கள் செயல்படுத்தப்படாத சில புதிய பரிணாம வளர்ச்சியை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் இப்போ புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் தான் ஃபஸ்ட்டு டிடி மீட்டருக்கு நம்ம மின்மாற்றிகளை பொருத்தக்கூடிய மீட்டர் பொருத்துவதற்கான டிபிஆர் தயாரிக்கக்கூடிய பணிகளுக்கான முன்னெடுப்புகள் இப்போ மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே இப்போ புதுசாக வரக்கூடிய காலங்களில் நியூ டெக்னாலஜி கண்டிப்பாக வாரியத்தில் கொண்டு வந்து செயல்படுத்தக்கூடிய அளவிற்கான வளர்ச்சிகளுக்கான பணிகள் இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே வரக்கூடிய காலங்களில் நீங்கள் சொன்னது போல் வந்து எந்த இடங்கள்லையும் வந்து இந்த மின் விபத்துக்கள் ஏற்படாத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக அந்த பணிகளை வேகப்படுத்தக்கூடிய அந்த பணிகள் எடுத்திருக்கோம். கிராமப்புற பகுதியில் வந்து பல இடங்களில் வந்து தெருக்களில் அந்த அதாவது பழுதடைந்த கம்பங்கள் மாட்டச்சு, பல்வேறு புகார்கள் நமக்கு வரணும், நம்ம மின் இணைப்பு சொல்லணும். அவங்க என்ன நடக்குன்னா, அங்கே வந்து அவங்க சொன்னோம் இவங்களுக்கு கால் அட்டன் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த பஞ்சாயத்தில் பணம் கட்டாதனால பெண்டிங்கன்னா எப்போவுமே அந்த பஞ்சாயத்து தான் வந்து அந்த கம்பத்துக்கு பணம் கட்டணும். ஆனால் அதான் அவங்க எப்போ கட்டுறது? ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து மிகவும் ஆபத்தான சூழலில் வந்து அந்த மின் கம்பங்கள் இருக்குது. அவங்க பஞ்சாயத்து பணம் கட்டுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்களா, இல்லை உடனே அப்புறப்படுத்துறதுக்கான வழி இருக்கா? ஏற்கனவே மற்ற அரசு துறைகளை பொறுத்தவரை, இப்போ குடிநீர் வாரியமாக இருந்தாலும் சரி, அல்லது மாநகராட்சி நகராட்சி ஊராட்சிகளுக்கு உட்பட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி, மின்சார வாரியத்திற்கு வழங்க வேண்டிய தொகைகள் நிலுவையில் இருந்தாலும் கூட அவர்கள் கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கான புதிய இணைப்புகள் வழங்குவது அல்லது மின்கம்பங்கள் மாற்றுவது உள்ளிட்ட பணிகளை மின்சார வாரியம் செயல்படுத்தி விடுகிறது. நாங்கள் அந்த பணிகள் முடிச்சிடறோம். முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செலவினங்கள் என்பது அவங்களிடத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் அந்த தொகைகளை மின்சார வாரியத்துக்கு விடுவிக்கிறார்கள். அதனால் எந்த இடங்கள்லையும் வந்து பணம் கட்டினாதான் மின்கம்பங்கள் மாற்றணும் அப்படிங்கிற
அவசியங்கள் கிடையாது. எந்தெந்த இடங்கள் அது போன்ற நிலைகள் இருக்கிறதோ அதை வாரியத்துக்கு சொல்லும் பொழுது உடனடியாக மின்சார வாரியம் அந்த பணிகளை செய்து விடுகிறது. ஏன்னா அவங்க வந்து கிராம மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இங்கேயும் எடுத்து இங்கே உடனே வந்து பார்க்க சொல்லிடுறாங்க. அங்கே போகும்போது அந்த பஞ்சாயத்தில் வந்து என்ன பணம் கட்டினா அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில மின்சார வாரியம் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி நடவடிக்கை இருக்கான்னு கேட்குறோம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் உடனே பணம் அந்த மின்சார மின்கம்பத்தை மாட்டிட்டு தான் கேட்கணுன்ட்டு. ஆனால் எந்த ஊருங்க தகவல் நான் அனுப்பிடுறேன் நான், ஏன்னா தனிப்பட்ட முடியல. ஏன்னா அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து குறைபாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா மின்னகத்தை பொறுத்த வரைக்கும் சார், மனு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த மின்னகத்தை பொறுத்த வரைக்கும் இது போன்ற கம்பங்கள் எங்காவது பழுது இருந்தால் கூட மின்னகத்தினுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இந்த மின்கம்பங்கள் அந்த எண்ணை குறிப்பிட்டு சொல்லி இந்த மின்கம்பங்கள் பழுதடைஞ்சிருக்குன்னா உடனடியாக அந்த மின்கம்பங்கள் மாற்றப்பட்டு வருகின்றன. 98 விழுக்காடு வரப்பெற்ற புகார்களுக்கு, மின்னகத்தில் வரப்பெற்ற புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. அதுபோல் நிலைகள் எங்காவது இருந்ததுன்னா கூட மின்னகத்துக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தெரிவித்தாலே போதும், அந்த கம்பங்கள் உடனடியாக மாற்றப்படுகின்றன. எவ்வளோ கொடுத்துருக்கோம், எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த இலவச மின் இணைப்புகளில் வந்து மீட்டர் வந்து பொருத்த போகிறதா வந்து தொடர்ச்சியாக வந்து பேசப்பட்டு வருது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் கூட வந்து அறிக்கை விட்டுருக்காரு. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வந்து இதே நாங்கள் வந்து பண்ணும்போது மீட்டர் வந்து பொருத்தும் போது எதிர்ப்பு தெரிவித்தாங்க, ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி அதே தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பேசப்படுது. எதிர்க்கட்சியினுடைய துணைத்தலைவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கடந்த ஆட்சியில் 2016 முதல் விவசாய இணைப்புகளுக்கு மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகளை செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை அவருக்கு தெரியலையா அல்லது தெரிஞ்சு மறைச்சாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கடந்த ஆட்சியில் மீட்டர் பொருத்தப்பட்டு அந்த பணிகள் தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 266,000 விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகளை அவங்களே முடிச்சிருக்காங்க. மார்ச் மாதம் வரைக்கும், 2021 மார்ச் மாதம் வரைக்கும் அதையெல்லாம் அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இருக்காது. அறிக்கையில் வந்து எதோ இப்பொழுது புதிதாக விவசாயிகளுக்கு ஆன இலவச மின் இணைப்புகளில் மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகள் புதிதாக தொடங்கப்பட்டதை போல ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். நான் கரூர்லேயும் சரி பத்திரிகையில் சந்திக்கும் போது அதான் சொன்னேன், கோயம்புத்தூர்லேயும் அதே தான் சொல்கிறேன். 2016 கடந்த ஆட்சியில் விவசாயிகளுக்கான இலவச மின்சார இணைப்பு கொடுக்கக்கூடிய அந்த மின் இணைப்புகளில் மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகளை அவர்கள் தொடங்கியிருக்கின்றார்கள். அதை மறந்து அந்த அறிவிப்பை அறிக்கையை கொடுத்துருக்காரு. இன்னொன்று வந்து இதை புதிதாக இப்போ வந்து இதர கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டி வசூலிப்பது போல் இன்னொரு அறிக்கையை ஒன்று கொடுத்துருந்தார். 2017 ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்துச்சு. 2018 மின்சார வாரியத்தில் இதர கட்டணங்கள் விண்ணப்பங்களுக்கான இதர கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகின்ற நடைமுறைகளை தொடங்கியவர்கள் அவங்க. 2017 ஜிஎஸ்டி வந்தப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கே மின்சார வாரியம் வந்து ஒரு கடிதம் எழுதி இதில் நடைமுறைகளுக்குள்ளே நாங்கள் கொண்டு வரணுமான ஒரு கேள்வியை கேட்டு அவங்க கொண்டு வரணும்னு சொல்லி அப்போ கொஞ்சம் எந்த விதமான எதிர்ப்புகளும் தெரிவிக்காமல் 2018 கடந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்திட்டாங்க. இதர கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டி வசூலிக்கக்கூடிய அந்த நிலைகளை அவங்களே நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எதோ புதிதாக வந்து மின்சார வாரியம் தமிழ்நாடு அரசு வந்து ஜிஎஸ்டியில் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, மின் கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிறத போல ஒரு அறிவிப்பை அறிக்கையை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுவும் அவர் வந்து 2018 நடைமுறையில் இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு அவர் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கணும். பொதுவாக வந்து மின் கட்டணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஜிஎஸ்டியும் வசூலிக்கப்படுவதில்லை. 2018 நடைமுறைகள் தான் இப்பொழுதும் நடைமுறையில் இருக்கின்றன. புதிய உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. அதிலேயும் வந்து 2017-18 வரைக்கும் அந்த ஓராண்டுக்கான நிலுவை கட்டணங்களை கடந்த காலங்களிலேயே வசூலிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அது 34 கோடி. அந்த வசூலிக்கக்கூடிய அந்த ஓராண்டுக்கான நிலுவை கட்டணம் இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் எந்த இடங்கள்லையும் புதிய உத்தரவுகள் எதுவும் கிடையாது. கடந்த காலங்களுடைய நடைமுறைகள் மட்டுமே இப்பொழுது பின்பற்றப்படுகின்றன. ஒரு புதிய பணிகள் என்ன முன்னெடுக்கப்பட்டிருக்குன்னா 216 துணை மின் நிலையங்கள் ஒரே ஆண்டில் அறிவிக்கப்பட்டு அந்த 216 துணை மின் நிலையங்களில் ஒரே ஆண்டில் வந்து அது இந்த 7 மாத காலத்திற்கு உள்ளாக 143 துணை மின் நிலையங்களுக்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட இருக்கின்றன. சரி, இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் சொன்னதில் வந்து தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி மின் கட்டணத்துக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்ற மாதிரி செய்தி தான் பரவி இருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா 2018 வசூல் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்கள் நீ ஒரு ஒரு விஷயங்கள் சில பேர் சார் என்னென்னா நான் தவறாக எடுத்துக்க வேணாம். சில பேர் அது என்னென்னா அதனோட செய்தியே முழுசாக உள்வாங்காமல் பேசுகிறேன். நான் வந்து இதர கட்டணங்களுக்கும் மின் கட்டணங்களுக்கும் முதல்ல வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்க. மின் கட்டணத்துக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு நான் சொல்கிறேன்.
இதர கட்டணங்கள்ங்கிறது வந்து ஒரு விண்ணப்ப கட்டணங்கள் இருக்குது, இல்லை மீட்டருக்கு உண்டான கட்டண அந்த விண்ணப்பங்கள் இருக்குது. இதுக்கு தான் 2018 ஜிஎஸ்டி வசூலிச்சிருக்காங்க. அது கூட வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு லெட்டர் எழுதி கேட்டுட்டு அது எதிர்ப்பு தெரிவிக்காமல் அப்படியே நடைமுறை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அந்த அறிவிப்பில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது, நான் சொல்லுகின்ற பேட்டியை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, உள்வாங்கும் பொழுது நம்ம முதல் அதில் என்ன சரத்துக்கள் இருக்குங்கிறது அந்த கருத்துக்களை உள்வாங்கணும். ஏன்னா இப்போ மின், நான் இப்பயும் திருப்பி சொல்கிறேன், மின் கட்டணத்துக்கு எந்த விதமான ஜிஎஸ்டியும் கிடையாது. இதர கட்டணங்கள், விண்ணப்ப கட்டணங்களுக்கு தான் 2018 ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகின்ற நடைமுறையை அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த நடைமுறைகள் தான் இப்பொழுது வழக்கத்தில் உள்ளன. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் இது எனக்கு தெரியல, இதர கட்டணங்களுக்கான ஜிஎஸ்டியா இல்லை மின் உறுதியாக இதர கட்டணங்களுக்கான ஜிஎஸ்டியா இருக்கும். ஒன்று மீட்டர் ரிப்பேராக இருக்கும், அல்லது மீட்டர் மாற்றக்கூடிய பணிகளாக இருந்திருக்கும், அதனால் அதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. அதனால் கடன் சுமையை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க? சார், நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னால் 159,000 crore கடன் வந்து மின்சார வாரியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் குறைஞ்சபட்சம் வந்து வட்டி வந்து 9.5% தொடங்கி 13.5% வரைக்கும் வட்டிகள் செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வட்டிக்கு உண்டான சதவீதத்தை குறைப்பதற்கான, வட்டி செலுத்தக்கூடிய அந்த தொகையை சதவீதத்தை குறைச்சு குறைந்த வட்டிக்கு அந்த கடன்களை மாற்றுவதற்கான முயற்சிகளை இப்போ முன்னெடுத்திருக்கிறோம். ஓராண்டில் அந்த வட்டி குறைப்பின் மூலமாக 2,000 crore அளவிற்கு வாரியத்திற்கு சேமிப்பை உருவாக்கக்கூடிய, வட்டி செலுத்தக்கூடிய அந்த செலவினத்தை குறைக்கக்கூடிய பணிகளை இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்ற அந்த பணிகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக 1 வருஷத்தில் 2,000 crore வட்டி செலுத்துவதிலிருந்து சேமிப்பை உருவாக்கிட முடியும். அதே போல் வந்து தனியாரிடமிருந்து அதிகமான மின்சாரத்தை கொள்முதல் செய்வது, அதை அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்வதற்கு பதிலாக நாம் நம்முடைய சொந்த உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். நமக்கான தேவைகளுக்கும் அந்த நம்முடைய பூர்த்தி செய்யக்கூடிய உற்பத்திக்கும் தேவைகளுக்கும் கூடிய அந்த இடைவெளியை குறைத்து நம்முடைய உற்பத்தி அதிகரிக்கணும். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் 20,000 MW அளவிற்கு சூரிய மின்சக்தி உற்பத்திக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தன. அதில் முதல் ஆண்டில் வந்து வாரியம் வந்து இப்போ 4,000 MW அளவிற்கு சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்வதற்கான பூங்கா அமைக்கக்கூடிய அறிவிப்புகளை மாநில முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அது திருவாரூரில் முதல் பூங்கா அமைப்பதற்கான பணிகள் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கின்றன. அந்த திட்ட மதிப்புகள் டிபிஆர் தயார் செய்யப்பட்ட பிறகு அந்த சூரிய மின்சக்திக்கான அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பூங்கா திருவாரூரில் முதல் பூங்கா அமைய இருக்கின்றன. அதே போல் வந்து இன்னும் நம்மளுடைய திட்டங்கள், உற்பத்திக்கான திட்டங்கள் அதிகரிக்கணும். 2006-11 அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்லாம் 10 ஆண்டுகள் செயல்படுத்தப்படாமல் ஒரு சில திட்டங்கள் தொடங்கப்பட்டது, ஒரு சில திட்டங்கள் தொடங்காமலே அப்படியே கிடப்பில் போடப்பட்டன. இதெல்லாம் மறு ஆய்வு செய்து எந்தெந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியும் என்பதை வாரியம் இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆய்வுப் பணிகள் முடிந்த பிறகு அந்த சாத்தியக்கூறின் அடிப்படையில் புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கோம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கப்புறம் கடந்த ஆட்சி காலத்தில் வந்து என்னெல்லாம் முறைகேடுகள் உங்களுடைய துறையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. அதில் மிக முக்கியமானது நிலக்கரி, கிட்டத்தட்ட 1,00,000 tonnes மேலே வந்து நிலக்கரி வந்து காணும். அதுக்கு குழு அமைச்சிங்க, அதுக்கப்புறம் கடந்த முன்னாள் அமைச்சர் மீது வந்து குற்றச்சாட்டு வச்சிங்க. அதோட நிலை என்னவா இருக்கு? குழு மீதான முதல் கட்ட குழுவினுடைய விசாரணையில் வந்து மொத்தம் 3,00,000 tonnes நிலக்கரிகள் காணாமல் போயிருக்கு. அது வந்து அந்த பதிவேடு என்பது வந்து ஒவ்வொரு நாளினுடைய பதிவுகளையும் அந்த குழு ஆய்வு செய்யணும். ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாட்களும் என்ன இருப்புகள் இருந்தன, அன்னைக்கு என்ன பயன்படுத்தப்பட்டு அந்த கணக்கில் எழுதியிருக்காங்க, மீதி இருக்கக்கூடிய நிலக்கரிகள் எவ்வளவு என்பதை ஒவ்வொரு நாளும் தவறாமல் அதை ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து விரைவாக அந்த பணிகள் நிறைவு பெற இருக்கின்றன. அந்த பணிகள் நிறைவு செய்து மொத்தமாக எவ்வளவு நிலக்கரிகள் பதிவேட்டிற்கும் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த நிலக்கரியும் இருப்பு குறைஞ்சிருக்குங்கிறத முழு அறிக்கை வழங்கப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஏன்னா நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் எடுக்கக்கூடிய ஆய்வுகள் கிடையாது சார். அது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சு, எவ்வளவு பயன்படுத்தினாங்க, மீதி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து பார்க்கணும். அது ப்ராப்பராக அந்த அஞ்சு அந்த குழு அமைக்கப்பட்ட குழு அதை ஆய்வு செஞ்சுட்டு சார். உடன்குடி உப்பூர் திட்டங்கள் வந்து சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் 33 அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த அறிவிப்புகளில் இதுவும் இருக்குது. அதெல்லாம் வந்து மறு ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த மறு ஆய்வின் அடிப்படையில், அந்த அறிக்கையின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுங்கிறதும் அறிவிப்பு. இப்போ மறு ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதனுடைய செலவினங்கள் எவ்வளோ வரும்,
செலவினங்கள் ஏற்பட்டால் நமக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு உற்பத்திக்கான செலவினங்கள் வரும் அப்படிங்கிறது அதை கணக்கிடப்பட்டு அதற்கான பணிகள் தான் இப்போ தொடங்கியிருக்காங்க. மறு ஆய்வினுடைய அறிக்கையின் அடிப்படையில் அந்த பணிகள் தொடங்கும். எல்லா நேரத்திலையும் எல்லா கேள்விலையும் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் அதை கேட்டுறீங்க, நானும் தவறாமல் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். மாதாந்திர கணக்கீடு என்பது இப்போ நம்ம ஏறத்தாழ மின்வாரியத்தில் மூன்றில் ஒரு பங்கு பணியாளர்களுடைய பணியிடங்கள் காலியாக இருக்குது. வீடு வாரியாக கணக்கெடுக்க போகக்கூடிய அந்த பணியாளருடைய எண்ணிக்கையும் பாதி அளவு தான் இருக்குது. இப்போ ரெண்டு விஷயங்கள் நீங்கள் எனக்கு சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் மக்களுக்கு சொல்லக்கூடியவங்க. இப்போ அந்த வீடு வாரியாக கணக்கெடுக்கக்கூடிய பணியிடங்களை பணியாளருடைய பணியிடங்களை பூர்த்தி பண்ணி அதை உங்களை பணிக்கு எடுத்துட்டோம்னா, வீடுகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் போடக்கூடிய அறிவிப்புகள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே மானிய கோரிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ அதற்கான பணிகள் இப்போ தொடங்கியிருக்கோம். இப்போ டெண்டர்லாம் முடிஞ்சு மீட்டர் பொறுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா கணக்கெடுக்கக்கூடிய பணியாளர்கள் அங்கே தேவையில்லை. நம்ம அலுவலகத்தில் உட்காந்து நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு பார்த்துக்க முடியும். ஆக இந்த பணியாளர்கள் நியமிக்கப்பட்டால் மீட்டர் பொருத்தினதுக்கப்புறம் நீங்களே ஒரு கேள்வி கேட்பீங்க, ஏற்கனவே இவங்க அறிவிப்பு கொடுத்துட்டாங்க மீட்டர் பொருத்துறோன்னு தெரியும், தெரிஞ்சே வந்து பணியாளர்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு செய்திகள் நீங்களே சொல்லுவீங்க. ரெண்டு இடங்கள் இந்த உடனடியாக இது நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா பணியாளர்கள் தேவை. பணியாளர்களுடைய தேவைகளை அந்த காலி இடங்களை பூர்த்தி செஞ்சுட்டா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது கேள்விக்குரியாது. நமக்கு வந்து நீண்ட கால பார்வை தொலைநோக்கு பார்வையோடு வாரியத்தை மேம்படுத்தணும். ஆக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். மொத்தம் 505 தேர்தல் வாக்குறுதிகள் இந்த 7-8 மாத காலத்தில் மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் 200 மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்க. இந்த வாக்குறுதி படிப்படியாக நிறைவேற்றலாம். அதனால் நீங்கள் என்னென்னா நீங்களே வந்து ஒரு முடிவெடுங்க. பணியிடங்களை நிரப்புவதா, உடனடியாக அதை நடைமுறை கொண்டு வருவதா, அல்லது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி ஏற்படக்கூடிய இழப்புகள் எதனால் வந்து நாங்கள் ஸ்மார்ட் மீட்டர்லையும் இந்த டிடி மீட்டர்லையும் ரொம்ப வாரியம் வந்து வேகமாக அந்த பணிகளை செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கான லைன் லாஸ் சார், 1% லைன் லாஸ் குறைச்சா நமக்கு 800 குறையுது. ஏறத்தாழ வந்து 17 அளவுக்கு லைன் லாஸ் நமக்கு இருக்குது. அந்த லைன் லாஸை நம்ம குறைக்கணும். எந்த இடங்களில் நமக்கு இந்த லாஸ் வருது அப்படிங்கிறத கணக்கெடுக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த இடங்கள் நம்ம வந்து அதற்கான தீர்வுகளை காண முடியும். அதனால தான் இந்த மீட்டர் பொருத்தக்கூடிய பணிகள் விரைவாக செயல்படுத்தணுங்கிறதுல வாரியம் முனைப்பு காட்டி வருகிறது. விரைவில் அந்த பணிகள் நிறைய போகும். வேற ஏதாவது உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் சொன்னீங்க, இந்த அரசு மதுபானத்தை பத்தி இந்த 5 ரூபா 10 ரூபாய்ங்கிறது எழுதப்படாத நியதியா எல்லா மாவட்டத்திலயும் வந்து அதை வந்து கொள்ளாம வாங்கிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு கவலை, அன்புக்கு ஒரு கவலை. இல்லை, அது ஏன் பண்ண மாட்டேன். உள்ளட ஒரு மாவட்டத்தில் எல்லா கடை முன்னாடி இனிமேல் அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையை வைக்கணும்னு சொல்லலாம்ல. பாவம் ஏழை மக்கள் தான் பாதிக்கிறாங்க, ரெகுலர் கஸ்டமர் தான் பாதிக்கிறாங்க. இதப்பா நீ வேற ஏ மாறி போய் முக்கியமான மேட்ரு, ஏழை குடிமான் தான் கேட்குறாங்க. நீ பாருக்கு போயிட்ட, பார்ல பணக்கார குடிப்பான். இல்லை சார், என்னென்னா அதிகமான விலைகளுக்கு விற்பனை செய்தவர்கள், கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தவங்க 134 பேர்த்தை வந்து பணி இடை நீக்கம் செஞ்சுருக்கிறோம். இடைக்கால நீக்கம் செய்யப்பட்டிருக்கு. மீதி வரக்கூடிய புகார்களின் அடிப்படையில் துறையினுடைய அதிகாரிகள் அந்த கடைகளுக்கு சென்று ஆய்வுகளை செய்து யாரெல்லாம் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்கிறார்களோ அவர் மீது தொடர்ந்து வாரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் ஏதாவது புகார் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். இன்னும் ஒன்று, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அந்த விற்பனையாளர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த நடைமுறைகள் இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படி நடைமுறைக்கு வருகின்ற பொழுது இது போன்ற குற்றச்சாட்டுகள் குறைபாடுகள் முழுவதுமாக இல்லாத அளவிற்கு செயல்படுத்தப்படும். அதற்கான பணிகளை இப்பொழுது டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக இது போன்ற தவறுகள் இல்லாத அளவிற்கு சிறப்பான ஒரு நடைமுறைகள் பின்பற்றப்படும். கொஞ்சம் பொறுமையா இருங்க.